ரூட் கெனால் முடிச்சிட்டேன் எனக்கு எந்த க்ரௌண்ட் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜுங்க சில பேருக்கு வந்து ரூட் கெனால் பண்ணுறோம் அது வந்து பதினோரு வயசு பன்னெண்டு வயசுலேயே மொதல் கடவாப்பல் சொத்தையாயிருச்சு நான் அப்போ வந்து ரூட் கெனால் பண்ணி நான் கேப் கொடுக்கணும் அப்படின்னா நான் கேப் இம்மிடியேட்டாக கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுக்கறதுனாலும் டெம்பரவரி கேப்பாக போடுறது பெட்டர் பதினோரு வயசு அந்த பன்னெண்டு வயசுல ஏன்னா அது பக்கத்து பல் எல்லாமே முளைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும் பக்கத்து எல்லா பல்லும் முளைச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பெர்மனன்ட் கேப் கொடுக்கறது பெட்டராக இருக்கும் செராமிக் கேப் அப்படின்றது சொல்லுவாங்க செராமிக் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஎஃப்எம் ஓசலின் ஃபியூஸ்ட் மெட்டல் பிஎஃப்எம்ன்றது செராமிக்கை வந்து மெட்டல் மேலே லேயர் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு கேப் ஆட்டம் கொடுக்கறது இந்த செராமிக் கேப் வந்து உண்மையிலே ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஒன்றே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ போகும்போது மேக்னட்டிக் ரெசினன்ஸில் புல்லாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப்பை சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த செராமிக் லேயர் சிப்பாகி மெட்டல் வெளியே தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த கேப்போட ஈஸ்தட்டிக் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்த கேப் தான் ஜிர்கோனியா கேப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஜிர்கோனியா கேப் என்னன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் பயங்கர ஸ்ட்ரென்த்துங்க இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங் அதாவது நம்ம சிமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் இந்த கேப் கலந்து வந்துருது ஸோ இதுதான் ஜிர்கோனியா கேப்போட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பட் ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி எப்படின்னா நம்மளோட நேச்சுரல் டூத்தோட மோஸ்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கும் இதுக்கு அடுத்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே மேலேயேபிள் அண்ட் பயோ கம்பேக்டபுளாக இருக்கும் இ மேக்ஸ் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இ மேக்ஸ் க்ரௌண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து ஜிர்கோனியாக்கும் அடுத்த லெவல் ஈஸ்தட்டிக் வைஸ் செமையாக இருக்கும் மெட்டல் எதுவுமே இருக்காது இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பிரிட்ஜு மாதிரி மூணு நாலு பல்லு கொடுக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு வேர் சிகிச்சை செஞ்சுருக்கேன் அதுக்கு நான் கேப் கொடுக்கணுன்னா இது பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டைல்ஸ் போது உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைல்ஸுக்கு மேலே மிதிச்சோன்னா சம்டைம்ஸ் ஓடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் இந்த இமேக்ஸ் க்ரௌனும் ப்ராப்பராக பாண்ட் பண்ணி கேப்பே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நினச்சா கூட எடுக்கவே முடியாது உள்ள யார் கேப்போடு நம்ம பண்ணோன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ப்ரேக்கேஜ் அது ஒன்று தானே தவிர இ மேக்ஸ் க்ரௌன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி த கான்செப்ட் வந்து பாண்டிங்னு சொல்லுவாங்க நம்ம நினச்சா கூட எடுக்க முடியாது டூத்துலேருந்து அந்த மாதிரி இருக்குங்க தேங்க் யூ